ஓம் சாந்தி. சங்கம யுகத்தில் நம்முடைய பாக்கியம் நம்மள ராஜயோகிகளாக மாறியிருக்கிறோம். அதாவது நம்ம யோகி ஆகோன்றதே நமக்கு தெரியாது. பாபா வந்து வெறும் யோகி இல்லை, ராஜ யோகிகளாகவே ஆக்கிட்டார். அப்போ நாம் இப்போ ராஜயோகிகள் யோகா செய்துட்ருக்குறோம். அதே நேரத்தில் ஒரு உலகத்தில் ஒரு தாய் தந்தை குழந்தைகளுக்கு பாலனை கொடுத்து தகுதியானவர்களாக ஆக்குறார் இல்லையா. அவங்க தன் காலில் நிற்கணும், உயர்ந்த நிலையில் இருக்கணும், உலகத்தினுடைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு எவ்வளோ பாலனை கொடுப்பாங்க. எல்லா விதமான சஸ்டெனன்ஸும் அவங்களுக்கு அந்த தாய் தந்தை மூலமாக கிடைக்குது. அதே போல் பாபா கூட வெறும் யோகி ஆக்கலை, வெறும் ராஜயோகி ஆக்கலை. அதே நேரத்தில் நம்ம ஒரு தகுதியான ராஜயோகி ஆகணும், குவாலிட்டேட்டிவ் யோகி ஆகணும், தரமான யோகி ஆகணும், நல்ல விகாரங்களை ஜெயிக்கணும், சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் ஆகணும், தேவதைகள் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாபாவும் நமக்கு நிறைய பாலனை கொடுக்குறார். சாகாரத்தில் கொடுத்தார், அவ்வியக்த பாலனை எவ்வளோ நமக்கு இன்னும் கொடுத்துட்ருக்கிறார் இல்லையா. ஆகையால் இந்த பாலனையின் மூலமாக நாம் ஈஸியாக முன்னேறலாம். அதாவது ரிஷி முனிவர்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பாவம் என்ன செய்தாங்க, எல்லாத்தையும் துறந்து காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுக்குள்ளே ஒரு குடிலுக்குள்ளே உட்காந்துட்டு நல்லா தவம் பண்ணாங்க. சிலர் எல்லாம் அண்டர் கிரவுண்டில் போயிட்டு தவம் பண்ணாங்க, குகைக்குள்ளே போயிட்டு தவம் பண்ணாங்க. என்ன செய்யணுன்ற தெரியாது, ஆனாலும் அவங்களுக்கு என்ன தெரியுமோ, எப்படியெல்லாம் கைடன்ஸ் கிடைச்சதோ அது போல் ஏதோ அவங்க செய்தாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அழகாக பாபா தாயாக, தந்தையாக, ஆசிரியராக, குருவாக நல்ல யுக்திகள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். நல்லா நம்ம யோகி ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆகையால் நம்ம யாராகணும், வெறும் ராஜயோகி இல்லை, சிறந்த ராஜயோகி ஆகணும். அதனால் என்ன முயற்சி செய்யணும், பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, என்ன செய்தாலும் சிறப்பாக செய்யணும், அந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கணும். ஏதோ யோகா பண்ணோம், ஏதோ ராஜயோகி, ஏதோ பாபா நினைச்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. முழுமையாக செய்யணும், முழுமையான பலனை அனுபவிக்கணும். ஏன்னா சங்கம யுகத்தில் தான் நமக்கு இந்த பிராப்திகள் எல்லாமே கிடைக்குது. அதனால் ஒரு நல்ல சிறந்த ராஜயோகி ஆகணும் அல்லது ஒரு தகுதியான ராஜயோகி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. குவாலிட்டியான ராஜயோகி ஆகணும்னா அப்போ நமக்கு வந்து நிறைய தேவைப்படுது. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ஈஸியான எஃபர்ட் இருக்குது, ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்தர்முகியாக இருப்பது. அதாவது உள்நோக்கு பார்வையாளராக இருக்கணும் அல்லது உள்நோக்கு பார்வையில் இருக்கணும். அப்போ அந்த உள்நோக்கு பார்வையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம் வந்து சங்கம யுகத்தினுடைய அத்தனை பிராப்திகளையும் அனுபவம் செய்ய முடியும். பாபாவுனுடைய அந்த க்ளோஸ்னஸ் அனுபவம் பண்ண முடியும், பாபாவுடைய அன்பை அனுபவம் பண்ண முடியும், என்னென்ன அடையணுமோ அனைத்தையும் நம்ம வந்து அடைய முடியும். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி அந்தர்முக்கியாக இருப்பது, அந்தர்முக்கியாக இருந்து எப்படி முயற்சி செய்கிறது, அதாவது அந்த அகநோக்கு முகமுடையவர்களாக எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல அந்தர்முக்கின்னா என்ன அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த டெஃபினேஷன் விளக்கம் நல்லா இருந்ததுன்னா அந்த முயற்சி செய்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்தர்முகி அல்லது உள்நோக்கு பார்வை என்றால் வேறு ஒன்றில் ஏகாந்தத்தில் இருக்கணும். கொஞ்ச நேரமாவது நாம் வந்து தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னோடு நான் இருக்கணும் அல்லது ஒருவருடைய அந்தியத்தில் இருக்கணும், பாபாவுடைய அந்தத்தில் போயிடணும். அதனால் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது
ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய முயற்சி நம்ம செய்யணும். இதுக்கு தான் பேர் அந்த அந்தர்முகியாக இருப்பது அல்லது அகநோக்கு முகமுடையவர்களாக இருப்பது. அடுத்தது, ஏகாந்தத்தில் இருந்தால் மட்டும் போதாது, கூடவே டிட்டாச் ஆகணும். அதாவது உள்நோக்கு பார்வையாளர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லா விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து டிட்டாச் ஆகி இருக்கணும். அப்போ அந்த டிட்டாச் ஆகும் போது தான் நம்ம உள்ளே போக முடியும், டீப்பாக நம்ம வந்து போக முடியும். அதாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு, நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறார், நீங்கள் உள்நோக்கு பார்வையாளராக இருந்து செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கடலை பார்த்துருப்பீங்க, அலைகள் எல்லாம் எங்கே இருக்குது? மேலே தான் இருக்குது. ஆனால் ஆழத்தில் போகும்போது அங்கே எப்படி இருக்கும்? சைலன்ஸ் இல்லை, அங்கே அலைகள் இருக்காது. அதுபோல் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது பொறுப்புகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அது மேலாப்பில் வரும் போவும், வரும் போவும் அலைகள். ஆனால் என்னுடைய அந்த ஆழ் மனம் எப்போவுமே எப்படி இருக்கணும்? சைலன்ஸில் இருக்கணும். அந்த அளவுக்கு எப்போவுமே டீப்பாக நான் வந்து இருக்கணும். அந்த ஆழத்தில் நான் போகும்போது அங்கே எந்த விதமான அலைச்சலும் இருக்காது, குழப்பங்களும் இருக்காது. ஆகையால் அந்த உள்நோக்கு பார்வையாளர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழத்தில் போகணும் அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்குது, அதாவது உள்நோக்கு பார்வையாளர் அப்படின்னா ஞானத்தினுடைய அந்த மனனம் செய்யணும், ஞான சிந்தனையில் ஆழத்தில் போகணும். சில நேரத்தில் நம்ம பார்த்துருப்போம், லௌகீக ரீதியாக கூட ஏதோ ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம், ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு இருப்போம். அந்த ஆழமான சிந்தனையில் இருக்கும்போது யாரோ வருவாங்க போவாங்க, ஏதோ எடுத்துகிட்டு போவாங்க, நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். கண்ணு திறந்திருக்கும், ஆனால் நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். அதுபோல் அந்தர்முகியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது, ஆழ்ந்த அனுபவத்தில் இருக்கும்போது வெளியில் கண்ணு திறந்திருக்கும், என்னென்னவோ நடந்துட்டுருக்கும், ஆனால் அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போகாது, கண் வந்து கேப்சர் பண்ணாது, அதை பார்த்தும் பார்க்காத ஒரு நிலை. இதுதான் உள்நோக்கு பார்வையினுடைய அர்த்தம். அப்போ நான் உள்நோக்கு பார்வையில் இருந்தேன்னா கண்ணு திறந்திருக்கோம், நான் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இருந்தாலும் என்னால் பார்க்காத ஒரு நிலையில் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் நாம் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே என்னுடைய மனோல் முக உள்பக்கம் இருக்கும்போது ஒரு பாபாவை நான் பார்க்க முடியும். அதாவது அகநோக்கு முகமுடையவர் அப்படின்னா என்னுடைய முகம் ஒரு பாபாவை பார்த்துட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு பாபா கூட நான் பேசிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு பாபா சொல்றதை கேட்டுட்டே இருக்கணும். சரி, ஒரு பாபாவை பார்க்கறது ஓரளவுக்கு நம்ம செய்வோம், ஒரு பாபா கிட்டே பேசணும் அதுவும் நமக்கு பழக்கம் இருக்கு. ஆனால் ஒரு பாபா சொல்றது கேட்கணும், அதாவது காதில் பாபா சொல்ற விஷயங்கள் ஒழிச்சிட்டே இருக்கணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யணும். உலகத்தில் கூட நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்க மேலே ரொம்ப அன்பு இருக்குன்னா என்ன செய்வோம்? அவங்க என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகள் ஒழிச்சிட்டே இருக்கும். அல்லது நமக்கு மேல் அதிகாரியோ அல்லது நமக்கு மேலே இருக்கிறவங்க பாராட்டிட்டாங்க, சந்தோஷமாக ஏதாவது நாலு வார்த்தைகள் சொல்லிட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அது ஒழிச்சிட்டு அந்த வார்த்தைகள் ஒழிச்சிட்டே இருக்கும் இல்லையா? அதுபோல் பாபானுடைய விஷயங்கள், பாபா நமக்கு என்னென்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்டுகிட்டே இருக்கணும், காதுக்குள்ளே ஒழிச்சிட்டே இருக்கணும். உதாரணத்திற்கு பாபா வந்து சொன்னார் இல்லையா, அந்த சண்டே முரளியில், போன சண்டே முரளியில் சொன்னார், உலகத்தினருடைய அந்த பார்வையில் இருக்கிறவங்க என்னுடைய பார்வையில் இருக்க மாட்டாங்க, என்னுடைய பார்வையில் இருக்கிறவங்க உலகத்தினுடைய பார்வையில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா? இது எவ்வளோ வந்து வேலிட் பாயிண்ட்ஸு. அதை நினச்சிட்டே இருந்தால் ஒரு நாள் போகிறது, ஒரு கிழமை போகிறது கூட தெரியாது. அதுபோல் பாபனுடைய விஷயங்கள் ஒழிச்சிட்டே இருக்கணும், அதுதான் அந்தர்முக்கிய நிலை அப்படின்னு வந்து சொல்வோம். அதனால தான் அந்த உள்நோக்கு பார்வையில் இருக்கணும் அல்லது உள்நோக்கு பார்வையாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, என்னென்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும்? பாபாவை பார்க்கறது ஒன்று, அதே நேரத்தில் என்னையும் நான் பார்க்கணும், லுக்கிங் அட் மை செல்ஃப் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்போ என்னென்ன பார்க்கறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞான கண்ணாடியில் பார்க்கறது, அவ்வளோதான். இப்போ வந்து உலகத்தில் கூட கண்ணாடியில் பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்துக்கிறாங்க, என்ன செய்வாங்க? அவங்க கண் எப்படி இருக்குது, அவங்க காது எப்படி இருக்குது, அவங்க மூக்கு எப்படி இருக்குது, சரி பண்ணிப்பாங்க இல்லையா? அதே போல் நாம் கூட ஞான கண்ணாடியில் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் பேர் அகநோக்கும் முகமுடையவர். அந்த நிலைக்கு அதை தான்,
ஆகையால் உள்ளுக்குள்ளே நான் வந்து என்னையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா அவங்க காதை பார்த்துப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க, மூக்கை பார்ப்பாங்க, முகம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்பாங்க. நாம் என்ன பார்க்கணும்? நான் ஆத்மா கண் மூலமாக என்ன செய்துட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா காது மூலமாக இப்போ என்ன கேட்டுட்டு இருக்கிறேன், என்ன பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன கேட்டுட்டு இருக்கேன், அல்லது நான் ஆத்மா என்ன பேசிட்டு இருக்கிறேன், அல்லது நான் ஆத்மா கை கால்கள் மூலமாக என்ன செய்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன குற்ற பார்வை போகுதா, வீண் விஷயங்கள் நான் கேட்குறேனா, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறேனா, அல்லது தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிட்டுருக்கா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கட் ஆகிடும் இல்லையா? செக்கிங் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ நான் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் இல்லையா? ஆகையால் நாம் வந்து உள்நோக்கு பார்வையாளராக இருந்தால் நிறைய நன்மைகள் வந்து இருக்கும். அதே போல் ஒரு அமைதி, இப்போ வந்து ஒரு சாவு வீட்டுக்கு போகிறோம், அந்த ஆத்மா அப்போ தான் அந்த சரீரத்தை விடுறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செகண்டு அந்த சரீரத்தை விடுற நேரம் எப்படி இருக்கும்? விட்ட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டெட் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆத்மா சரீரத்தை விடும்போது என்ன சைலன்ஸ் வந்து எல்லாரும் அனுபவம் பண்ணுறாங்களோ, அந்த டெட் சைலன்ஸ் அல்லது மயான அமைதியை அனுபவம் பண்ணுவாங்களோ, அந்த அனுபவத்தை நம்ம உயிரோடு இருக்கும் போதே செய்யணும். அதுதான் அந்தர்முகி ஸ்டேஜ். நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், ஆனால் அந்த ஒரு டெட் சைலன்ஸ் நம்ம அனுபவம் பண்ணணும். அது எப்படி அனுபவம் செய்ய முடியும்? இப்போ ஆத்மா சரீரத்திலேருந்து டிட்டாச் ஆகுது, விடுபடுது, அல்லது சரீரத்தை விட்டுடுறது, அப்போ தான் வந்து அந்த மயான அமைதி அங்கே இருக்கும். அதே போல் நான் ஆத்மா அஷரீரி ஆகும்போது, ஷரீர உணர்வுலேருந்து நான் விடுபடும் போது அதே மயான அமைதியே நான் வாழ்ந்து கொண்டே அனுபவம் செய்ய முடியும். ஆகையால் இந்த ஒரு நிலைக்கு தான் சொல்லுவாங்க அந்தர்முகி ஸ்டேஜ். அப்போ இது ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்ல யோகி ஆகலாம், நமக்கு பாபா கிட்டே வந்து கனெக்ஷன் நல்லா இருக்கும், பிராப்திகள் கிடைக்கும். ஆகையால் நம்ம வந்து உள்நோக்கு பார்வையாளராக இருக்கிறதுக்கான பயிற்சி நிறையவே வந்து செய்யணும். அடுத்தது நம்ம வந்து ஒரு எப்போவுமே ஜென்ரல் ரூல் நமக்கு இருக்கணும். என்ன அப்படின்னா, என்னுடைய அமைதியை நான் கெடுத்துக்க கூடாது. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். பாபா நமக்கு வந்து உங்களுடைய சுய தர்மம் அமைதின்னு சொல்லியிருக்கார். சுய தர்மத்தில் இருந்து அமைதியாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு எப்போவுமே ஒரு லட்சியம் இருக்கணும், அமைதியாக இருந்து நம்ம செய்யணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு ஒரு லட்சியம் நமக்கு இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் ஒரு லட்சியம் வச்சுருப்பேன், என்னென்னா என்னுடைய அமைதியை நான் வந்து கெடுத்துக்க கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக என்னுடைய அமைதி, என்னுடைய சொத்து, என்னுடைய ஆஸ்தி எனக்கு பாபா கொடுத்துருக்குறாரு, அது எவ்வளோ வந்து விலைமதிப்பற்ற விஷயம். உலகத்தில் இன்னைக்கு அமைதிக்காக என்னென்னலாம் செய்துட்டு இருக்காங்க, எவ்வளோ அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு எவ்வளோ ஈஸியாக பாபா வந்து கொடுத்துருக்குறார், அப்போ அதை நான் கெடுத்துக்கலாமா? அதனால நமக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு லட்சியம் இருக்கணும், அல்லது என்னுடைய ஒரு மனப்பான்மை இருக்கணும். என்ன அப்படின்னா, என்னுடைய அமைதியை எந்த காரணத்தினாலையும் நான் இழக்க கூடாது, என்னுடைய அமைதியான மனநிலையை நான் கெடுத்துக்க கூடாது. அப்போ எத்தனையோ விஷயங்கள் பாருங்க, நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம், ஆனால் மனதினுடைய அமைதி கெடாமல் இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா சிறப்பாக செய்ய முடியும். கெடுத்துக்கவும் மாட்டோம், அதே நேரத்தில் செய்ய வேண்டியதும் செய்வோம். அதனால் அந்த லட்சியத்தை வச்சாதான் அந்த முயற்சி நம்ம செய்ய முடியும், அல்லது அந்த அதுக்கேற்ற லட்சணங்கள் நமக்கு வந்து வரும். அதனால் அமைதியை நான் கெடுத்துக்க கூடாது, என்னுடைய நிம்மதியை நான் கெடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு முயற்சி செய்யணும். அப்போ அதுக்கு நம்ம வந்து மீண்டும் இதே ப்ராக்டிஸ் தான், அதாவது உள்நோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் செய்தால்தான் அந்த ஒரு நிலை வரும். ஏன்னா எப்போ நம்ம வந்து உள்நோக்கு பார்வையில் இருப்போமோ அப்போ வந்து சாட்சியாக இருப்போம், பற்றற்ற பார்வையாளராக இருப்போம். அப்போ நான் பற்றற்ற பார்வையாளராக இருந்து பார்க்கும்போது என்னுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனதனுடைய அமைதி அல்லது என்னுடைய அமைதி கெடாத மாதிரி நான் பார்த்துக்க முடியும். அமைதி கெடாது, கெடுத்துக்க மாட்டேன். அதனால் நம்ம ஆஸ்தி என்னுடைய ஆஸ்தி, ஆகல நான் அமைதியை கெடுத்துக்க கூடாது, கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி நமக்கு இருக்கணும். நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நான் எரிச்சலில் வரக்கூடாது, சிடுசிடுப்பு வேண்டாம் அப்படின்னு பயிற்சி செய்யணும். அப்போ தான் கடைசியில் எல்லா இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் இருந்ததுன்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பேப்பர், பெரிய டெஸ்ட் பேப்பரில் கூட, பெரிய பிரச்சனையில் கூட எனக்கு அதே பழக்கம் தான் வரும். அதனால
வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, டெய்லி சில ஸ்கூல்ஸில் டெய்லியுமே டெஸ்ட் வைப்பாங்க, சிலர்லாம் வந்து மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி எல்லாம் இருக்கு இல்லையா. அது போல் தினமும் வரக்கூடிய டெஸ்ட் பேப்பர்ஸில் இப்படி நான் அமைதியை கெடுத்துக்காமல் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நாளைக்கு ஒரு மந்த்லி டெஸ்ட்டில், ஹாஃப் இயர்லியில் அல்லது ஃபைனல்ஸில் நான் பாஸ் ஆகிடுவேன். அதனால் இதெல்லாம் நம்ம செய்யணும்னா அதுக்கு அந்தர்முக்கியாக நம்ம வந்து இருக்கணும். அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, அந்தர்முகி சதா சுகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யார் வந்து உள்நோக்கு பார்வையில் இருப்பாங்களோ அவங்க எப்போவுமே சுகமாக இருப்பாங்க, சதா சுகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போவுமே நம்ம சுகமாக இருக்க விரும்புகிறோம் தானே, துக்கம் நமக்கு விருப்பம் இல்லை தானே. அப்போ எப்போவுமே நம்ம சுகமாக இருக்கணும்னா அந்தர்முகியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உள்நோக்கு பார்வையில் இருக்கணும்னா, சதா சுகமாக நான் இருக்கணும்னா, அல்லது என்னுடைய அமைதியை நான் கெடுத்துக்க கூடாதுன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும், ரொம்ப சிம்பிள் தான். சில விஷயங்களை விட வேண்டியதாக இருக்கும், அதனால் சில விஷயங்களை விட்டுடுங்க. சில விஷயங்களை மறக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் எது எது மறக்கணுமோ அது மறக்கணுமோ அது மறந்துடுங்க. சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போது விடணும், மறக்கணும், தவிர்க்கணும். அப்போ வந்து எதை விடணும், இந்த 63 பிறவிகளை நமக்கு நிறைய ஒட்டிக்கிட்டு வந்திருக்குல்ல, வேண்டாத சம்ஸ்காரங்கள், அந்த பழைய பழக்கங்கள் என்ன இருக்கோ அதை வந்து விடணும். பெருசாக அப்படியெல்லாம் நிறைய பழக்கங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. புறம் பேசுறது, அவகுணங்களை பார்க்கறது, குறைகளை பார்க்கறது, அல்லது குறைகளை பிறருக்கு சொல்கிறது, கோல் மூட்டுறது, அங்கே அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறது, இந்த விஷயத்தை அங்கே சொல்கிறது, இது மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பழக்கங்கள் நிறைய இருக்குது. அதை தான் பாபா சொல்கிறார், பரசிந்தனை செய்யாதீங்க, பரதர்சனம் பண்ணாதீங்க, பிறரை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ எப்போ நாம் வந்து இந்த பழக்கங்கள் எல்லாம் விடுறோமோ அப்போது சதா சுகமாக இருப்போம். இந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஈடுபட மாட்டோமோ அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து சுகமாக இருப்போம். அதனால தான் அந்தர்முகி சதா சுகி. அதனால் விடுங்க, பழைய பழக்கங்கள் ஹேபிட்ஸ் ஆயிருக்கு, விரும்பாமலேயே என்ன ஆயிடுது, அது வந்துடும். அதனால் அதிலிருந்து நம்ம வந்து விடுபடணும், அதை விடணும் அப்படின்றாங்க பாபா. அடுத்தது வந்து மறக்கணும். எதை மறக்கணும், நம்ம எத்தனையோ இந்த ஜென்மத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகள், கசப்பான நிகழ்ச்சிகள், கடந்த காலத்தினுடைய கசப்பான நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கும். அதையெல்லாம் என்ன பண்ணணும், விடணும். அதனால் விட வேண்டியதை விட்டுடுங்க. அடுத்தது வந்து என்ன, தவிர்க்கணும். தவிர்க்கணும் அப்படின்னா அவாய்ட் பண்ண, எதை அவாய்ட் பண்ணணும், அன்வான்ட் தேவையற்ற விஷயங்கள். இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் தேவையற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, நமக்கு இது இப்போ தேவையில்லை. நான் இப்போ சங்கம யுகத்தினுடைய பிராமண ஆத்மா, சங்கம யுக நிவாசி. அப்போ அந்த பிராமண ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான், மற்றதெல்லாம் நம்ம விடணும். அப்போ வந்து தேவையற்ற விஷயங்களை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நாம் வந்து உள்நோக்கு பார்வையில் இருக்க முடியும், சதா சுகமானவர்களாக இருக்க முடியும். ஆகையால் இந்த மாதிரி சில பயிற்சிகள் நம்ம செய்துட்டே வரணும், அல்லது முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எதுவுமே செய்யாமல் நம்ம நல்ல யோகி ஆகணும்னா முடியுமா? சிஸ்டர் நான் நல்லா யோகா பண்ணணும், எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா அது என்ன மேஜிக்கா, ஏதாவது கொடுத்துட்டு இது செய்தால் நீ நல்லா யோகி ஆகிடுவேன், அதுக்கு எவ்வளோ பாடுபடணும், பேஸு ஸ்ட்ராங் ஆக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி செய்துட்டே இருந்தால் நிச்சயமாக நல்லா யோகி ஆக முடியும். அப்போ நல்லா யோகி ஆகிட்டோம்னா எப்போவுமே பாபாவனுடைய கவர்ச்சியிலேயே இருப்போம் இல்லையா. அதாவது அந்த பாபாவுடைய அனுபவங்கள் என்ன இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் பாபாவனுடைய கவர்ச்சியில் இருக்கும் போது மற்ற கவர்ச்சிகளிலிருந்து தானாகவே விடுபடுவேன் இல்லையா. அப்போ வந்து அதுக்கு தான் பேர் அந்தர்முகி நிலை. அதாவது உள்நோக்கு பார்வையாளராக இருக்கணும்னா ஒரு கவர்ச்சியில் இருக்கணும். அந்த ஒரு கவர்ச்சி இருந்ததுன்னா மற்ற கவர்ச்சிகள்லேருந்துலாம் நான் ஆட்டோமேட்டிக்காக விடுபடுவேன். அதனால் இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். ஒவ்வொன்றையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இந்த கவர்ச்சி வேண்டாம் அந்த கவர்ச்சி வேண்டாம். ஆனால் பாபாவுடைய கவர்ச்சியில் இருக்கணும். அடிக்கடி பாபா சொல்வார், இது என்னுடையதில்லை, இது என்னுடையதில்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எல்லாம் வந்து பரப்பி வச்சுருக்கோம், என்னது 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 என்னதுன்னு சொல்லிட்டு அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது, அதெல்லாம் விடுறது கஷ்டம். என்னது இது விடணும், அதை விடணும்னா கஷ்டம். அதுக்கு பாபா சிம்பிளாக என்ன சொல்கிறார், மேரா பாபான்னு சொல்லிடுங்களே. மேரா பாபான்னு சொல்லிட்டா மற்றதெல்லாம் வந்து என்ன ஆகிடும், தானா விடுபட்டு போயிடும். அது போல தான் ஒரு பாபானுடைய கவர்ச்சியில் இருங்களே. அந்த ஒரு பாபானுடைய கவர்ச்சி இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள்ல இருந்தெல்லாம், கவர்ச்சிகள் இருந்தெல்லாம் தானாகவே மனம் என்ன ஆகிடும், விலகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக
முகம் வந்து உள் பக்கம் திரும்பிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்நோக்கு பார்வை அப்படின்னா வெளிநோக்குல இருந்து நான் என்னுடைய முகத்தை மனம் புத்தி என்ற முகத்தை உள் பக்கம் திருப்பிக்கணும் அப்போ உள் பக்கம் திருப்பிட்டு என்ன செய்யணும் பாபாவை பாருங்க இல்லை உங்களை பாருங்க அல்லது உங்களுடைய செக்கிங் செய்துக்கிட்டே இருங்க என்ன செக்கிங் செய்யலாம் என்னுடைய மனம் எப்படி இருக்கு என்னுடைய மனம் பார்க்கணும் இல்லையா நான் என்னுடைய மனசை எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ உங்க பாபா அடிக்கடி என்ன சொல்வார் உங்க மனதை தொட்டு நீங்க பார்த்துக்கோங்க அது போல உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க பழிவாங்கிற உணர்வு இருக்கா அல்லது வேற என்ன இருக்கு உங்க மனசுக்குள்ள என்ன அழுக்கு இருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க அப்போ அதெல்லாம் செக்கிங் பண்ணாதானே முடியும் அப்போ உள்நோக்கு பார்வையில இருந்தா தானே செக்கிங் பண்ண முடியும் அதனால என்னுடைய மனதிற்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அது நம்ம மனம் ஏமனம் அப்ப ஏமனம் எப்படி இருக்கணும் சில நேரத்துல பார்த்தா நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாபா விஷயங்கள் இருக்கு பாபா இருக்கிறார் எல்லாமே இருக்கு கூடவே வேண்டாத விஷயங்களும் இருக்கும் அதனால ஹனுமான் போல இதயத்தை கிழிச்சு காட்ட சொன்னால் பாபா நம்ம தயாரா கிழிச்சு காட்ட முடியுமா என்னால அங்க ஒரு ராமர் மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாபா மட்டும் இருக்கிறாரா தெரியவாரா இதெல்லாம் நம்ம முயற்சி செய்ய வேண்டிய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய முயற்சி நம்ம வந்து செய்தால்தான் அந்த ஒரு நிலை நம்ம வந்து அடைய முடியும் அதனால ஏன் மனம் என்னுடைய மனதை நான் வந்து எப்படி வச்சிருக்கணும் உங்க வீட்டை நீங்க எப்படி வச்சிருப்பீங்க உங்க வண்டியை நீங்க எப்படி வச்சிருப்பீங்க அப்போ சுத்தமாக வச்சு உங்க ட்ரெஸ்ஸை நீங்க எப்படி வச்சிருப்பீங்க சுத்தமாக வைப்பீங்க இல்லையா அது போல ஏன் மனம் எப்படி இருக்கணும் கிளீனாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அதனால செக் பண்ணிக்கோங்க என்னுடைய மனம் சுத்தமாக இருக்கிறதா அந்த செக்கிங் வந்து என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் போட்டு போட்டு வச்சிருப்போம் இல்லையா அப்பப்போ அது வந்து அழுக்கு இருந்ததுன்னா அந்த துர்நாற்றம் வந்துகிட்டே இருக்கு அந்த அழுக்கு வந்து நம்மளை சந்தோஷத்தையோ அமைதியையோ சுகத்தையோ அனுபவம் செய்ய விடாது அதனால கிளீனா இருக்கா அடுத்தது உண்மையானதாக இருக்கா ஏன்னா அந்த உண்மை முதல்ல எப்படி கிளென்லினஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பண்டிகை பூஜை புனஸ்காரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எப்படி ஆரம்பிக்கிறாங்க சுத்தத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க சுத்தம் தான் ஃபர்ஸ்ட் அது போல நம்ம நல்ல யோகி ஆகணும்னா அதுக்கு முதல்ல சுத்தம் தான் முக்கியம் அந்த கிளீனா இருக்கணும் மைண்ட் அடுத்தது வந்து உண்மையானதாக இருக்கணும் எது செய்தாலும் உண்மையா செய்யறேனா நான் பாபாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இருக்கிறேனா அதாவது சிலரெல்லாம் ஏதோ செய்யணுன்றதுக்காக செய்வாங்க ஏதோ யோகா பண்ணணும் சரி எழுந்திருக்கணும் அமிர்த வேலையில அந்த மாதிரி இல்லை முரளி கேட்கணும் பக்தி மார்க்கம் கிடையாது ஏதோ ஒன்று சாஸ்திரத்துக்கு செய்திடணும் அப்படி இல்லை உண்மையாக செய்தேனா நான் பாபாவை நினைச்சேன் அஞ்சு நிமிஷம் நினைச்சேன் அந்த உண்மையான மனதோடு நான் வந்து நினைச்சேனா உண்மையான மனதோடு முரளியை கேட்டேனா உண்மையான மனதோடு தாரணை செய்தேனா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்தாலும் நான் உண்மையாக செய்கிறேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தது வந்து நான் வந்து பாபாவை திருப்திப்படுத்துகிறேன்னா எல்லாமே நான் சுத்தமாக இருந்து உண்மையாக செய்தால் அப்போ அடுத்தது என்ன நான் பாபாவை திருப்திப்படுத்துவேன் அப்போ பாபா திருப்தியாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் அதாவது நம்ம நல்ல நிலையில இருக்கும்போது நம்மளை பாபா பார்க்கும் போது பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது உடனே ததா அஸ்து அப்படின்னு பாபாவை என்ன செய்வாரா ஆசீர்வாதம் பண்ணுவாரா அதனால நான் சுத்தமாக வச்சிருந்தேன் என்னுடைய மனதை அப்படின்னா அல்லது நான் உண்மையாக இருந்தேன் அப்படின்னா அப்போ வந்து பாபாவை திருப்திப்படுத்த முடியும் பாபாவை திருப்திப்படுத்திட்டேன்னா பாபாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா கேட்கணுமா எல்லாம் கிடைக்கும் லேசாக இருக்கலாம் குஷியாக இருக்கலாம் எல்லாமே சகஜமாக நடக்கும் அதனால அதுக்கு பேஸ் அப்படின்னு பார்த்தா செக்கிங் அந்த செக்கிங் எப்போ பண்ண முடியும் அந்த உள்நோக்கு பார்வையில் இருக்கும் பொழுது தான் அதனால அந்தர்முக்கியாக இருக்கணும் அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்கிறார் அதனால புரிஞ்சதா எப்படி நம்ம அந்தர்முக்கியாக இருந்தோம்னா எவ்வளோ நன்மைகள் எவ்வளோ முன்னேற்றம் எவ்வளோ பாபாவுடைய அருகில் நம்ம வந்து போகலாம் அடுத்தது நாம் இது போல உள்நோக்கு பார்வையில் நம்ம இருந்தோம்னா நம்முடைய மைண்டை ட்ரெயின் பண்ணலாம் நம்ம மைண்டு தானே அப்போ நம்ம மைண்ட் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு வச்சுட்டு இருக்குது வீண் சிந்தனையில் இருக்குது அல்லது ஃபீலிங்கில் இருக்குது அல்லது துக்கத்தை அனுபவிக்குது அப்போ நாம் வந்து என்ன செய்யணும்னா நம்முடைய மைண்டை ட்ரெயின் பண்ணணும் பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க மனம் ஒரு குரங்கு இருக்கட்டுமே அந்த குரங்கை ட்ரெயின் பண்ணுங்கள்
இப்போ அந்த குரங்காட்டி என்ன செய்வாரு, குரங்கை வந்து ட்ரெயின் பண்ணுவார் இல்லையா. அப்போ அது வானா வருது இல்லையா, ஸ்கூலுக்கு போனால் அது ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வந்து போகுது, மாமியார் வீட்டுக்கு போனால் அந்த மாதிரி போகுது. அப்படி குரங்காட்டி வந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த குரங்கை கேட்குது, குரங்கே கேட்குதுன்னா அப்போ நம்முடைய மைண்டு நம்ம ட்ரெயின் பண்ண முடியாதா. ஆகையில் நாம் வந்து ட்ரெயின் பண்ணணும், இந்த சிந்தனை தான் செய்யணும், நீ இங்கே தான் இது தான் பார்க்கணும், நீ இதை தான் கேட்கணும், நீ பாபா கிட்டே தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த மைண்டு வந்து நல்லா நம்ம சொல்கிறது கேட்கும். அதாவது மைண்டு வந்து ஒரு நல்ல சேவகன், நாம் எஜமானனாக இருந்து ஆர்டர் பண்ணோன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்கும். நாம் வந்து சேவகன் ஆகிட்டோன்னா அது வெறி அந்த எஜமானனாக இருந்ததுன்னா அது வந்து சரிப்பட்டு வராது, அது வந்து நல்ல எஜமானனாக இருக்கவே முடியாது மனம். அதனால் எப்போவுமே நம்முடைய மனம் நமக்கு கீழே தான் இருக்கணும், அல்லது நமக்கு சேவாதாரியாக தான் இருக்கணும். நாம் மனதை ட்ரெயின் பண்ணணும், அதில் தான் சேஃப்டியே இருக்குது. இப்போ வந்து அந்த அகநோக்கு பார்வையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது சேஃப்டி சாதனம் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ ஆமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா என்ன செய்யுது, கை கால் உள்ள இழுத்துட்டு, நம்ம கோர்ஸில் எல்லாம் கூட சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து கை கால் உள்ள இழுத்துட்டு அந்த ஆமை எவ்வளோ அந்த ஓட்டுக்குள்ளே சேஃபாக இருக்குது. அதே போல் அந்த பயிற்சி எனக்கும் வேணும். அப்போ நான் வந்து அந்த அந்தர்முக்கியாக இருந்தேன், உள்நோக்கு பார்வையில் இருந்தேன்னா நான் இருக்கிறத யாருக்கும் தெரியாது, நான் ரொம்ப சேஃபாக இருப்பேன். இது டெய்லி டெய்லி இந்த ப்ராக்டிஸ் பண்ணாதான் நாளைக்கு பெரிய பிரச்சனை வரும் போது கூட எனக்கு அந்த விட்ரா பண்ணக்கூடிய சன்ஸ்காரம் இருக்கும். அதனால் தினமும் கொஞ்ச நேரமாவது நான் உள்நோக்கு பார்வையில் இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யணும். அப்போதான் நான் யாருடைய பிரபாவத்திலையும் வரமாட்டேன், ஏன்னா நான் உள்ள சாலிடாக என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறேன். அப்போ வந்து மற்றவங்க என்ன பேசினாலோ என்ன செய்தாலோ அவங்க நடத்தையோ இல்லை அவங்களுடைய செயல்களோ இல்லை அவங்களுடைய சிந்தனைகளோ எதுவுமே என்னை வந்து தாக்காது, அந்த பிரபாவத்தில் நான் வரமாட்டேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெளி உலகம் என்ன செய்தாலும் அது என்னுடைய உள் உலகத்தை பாதிக்க, அவுட்டர் வேர்ல்டில் என்ன நடந்துட்டு இருந்தாலும் என்னோடய இன்னர் வேர்ல்டில் வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆகையால் நான் வந்து கண்டிப்பாக அந்த உள்நோக்கு பார்வையில் இருக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். அது எவ்வளோ நல்ல ஒரு நிலை. அந்த நிலையில் நம்ம இருந்தோம்னா நல்ல டேஸ்ட்டு பாபவனுடைய அனுபவங்களையெல்லாம் நல்லா சுவைக்க முடியும். அந்த ஒரு முறை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்தில் அப்படி தானே ஏதாவது நம்ம டேஸ்ட் பண்ணுறோம், அந்த சுவை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அடிக்கடி நம்ம மனம் என்ன விரும்புது, அது வேணும் அது வேணும்னு விரும்புது இல்லையா. அதுபோல் உயர்ந்த அனுபவங்கள் நம்ம செய்துட்டோம் டேஸ்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மனம் வந்து அது விரும்பிட்டே இருக்கும், அப்போ பாபா கிட்டே புத்தியோகம் போயிட்டே இருக்கும். அதனால் அந்த சுவை, அதாவது அந்த அகநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய அந்த சுவை அனுபவம் பண்ணணும். அது அவ்வளோ ஒரு ஆர்ட்டு. அதாவது அந்த எல்லாத்துலேருந்து விடுபடுறதுன்றது கூட பற்றற்ற பார்வையாளராக பார்க்கறது ஒரு ஆர்ட்டு. அப்போ அது ஒரு பெரிய முயற்சின்னு வந்து செய்ய வேண்டாம், அது ஒரு கலை, கற்றுக்க வேண்டியது தான், அது போல் இருக்க வேண்டியது தான். அப்போ தான் நமக்கு அதில் நன்மைகள் இருக்குது. அப்படின்னா ஒரு பிகே ஆகிருக்கிறோம் அப்படின்னா என்ன நான் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது கூட ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்கு நல்லா யோகி ஆகணும் இல்லையா. அப்போ நல்லா யோகி ஆகணும்னா நான் அந்தர்முக்கியாக இருந்து ஆகணும், அது ரொம்ப வந்து எனக்கு அவசியம். ஆகையால் இப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி வந்து செய்திட்டே இருக்கணும், தினந்தோறும் முயற்சி செய்திட்டே இருந்தால் அப்போ வந்து எந்த மாயாவாலையும் நம்மளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நான் அண்டர் கிரவுண்டில் இருப்பேன், குகைக்குள்ளே இருப்பேன், சேஃப்டியான சாதனத்துக்குள்ளே இருக்கிற, அப்போ கண்டுபிடிக்கவே முடியாது மாயாவால். அப்படியே கண்டுபிடிச்சாலும் என்னை தோற்கடிக்க முடியாது, ஏன்னா நான் பாபாவை பார்த்துட்ருப்பேன், பாபாவுடைய விஷயங்கள் கேட்டுட்ருப்பேன், மனதை அமைதியாக வச்சுருப்பேன், என்னுடைய அமைதி கெடக்கூடாதுன்னு முயற்சி செய்திட்ருப்பேன், அல்லது பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கோ. இவ்வளோ எல்லாம் இருக்கும்போது நமக்கு வேறு என்ன வேணும், பறந்துட்டே இருக்கணும் இல்லையா, குஷியில் இருக்கணும், லேசாக இருக்கணும், நல்ல யோகியாக இருக்கணும், நல்ல ராஜ யோகியாக இருக்கணும். அது அதனால் ஆழத்தில் போகிறதுக்கு முயற்சி செய்யணும். அதாவது சும்மா வந்து அந்த தண்ணீருக்குள்ளே நதிக்குள்ளே செய்வாங்களே மூழ்கி எழுந்துடக்கூடாது, அந்த மாதிரி கூட உள்ளுக்குள்ளே ஆழத்தில் எந்த செய்தாலும் ஞானத்திலேயா ஆழமாக போங்க, யோகத்திலேயா ஆழமாக போங்க, எந்த விஷயமா இருந்தாலும் ஆழத்தில் போகக்கூடிய அந்த பழக்கம் நமக்கு வேணும். அப்படி இருந்ததுன்னா நாம் ஈஸியாக நல்ல அனுபவங்கள் அடையலாம், நல்ல யோகியாக நல்ல ராஜ யோகியாக இருக்கலாம். அதனால் அதாவது பாபா சாக்கார் பாபா இருக்கும் போது சொல்வாராம்,
பாபா. என்னன்னா, யாராவது ரெண்டு ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு வேஸ்ட்டு வீண் பேச்சு பேசிட்டே இருந்தாங்க, இல்லை புறம் பேசிட்டே இருந்தாங்க, ஏதோ சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா, அப்போ பாபா சொல்வார், இந்த மாதிரி நேரத்தை வீணாக்குறதுக்கு இல்லை இந்த மாதிரி எல்லாம் பாவ கர்மங்கள் செய்யறதுக்கு போய் படுத்துக்கிட்டா நல்லது, தூங்கிட்டா இந்த பாவங்கள் எல்லாம் நடக்காது, ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்க மாட்டீங்க, அப்போ நல்லா யோகியா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாரா. அப்போ வந்து அதுக்கு ஒரு முறை தாதி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த காலத்துல பாபா அப்படி சொல்லுவாரு. ஆனா இப்போ பார்த்தா அந்த பாவங்கள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க வீண் பேச்சு பேசுறது அல்லது புறம் பேசுறது அல்லது பிறருடைய குறைகளை பார்க்கறது அவகுணங்களை பார்க்கறது அதெல்லாம் செய்யறவங்களுக்கு அதே செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க போய் தூங்க சொன்னா தூக்கத்துல கூட அவங்க என்ன செய்வாங்களா, பாவத்தை தான் செய்வாங்களா, கனவுல கூட அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கனவே வருமா. அதாவது செக்கிங்ல அந்த அளவுக்கு நம்ம ஆழமா போகணும். ஃபுல் டே நம்ம எப்படி இருக்கிறோம், என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு, என்ன என்ன பார்க்குற, என்ன பேசுற, என்ன செய்யற, உள்ளுணர்வு எப்படி இருக்கு, அந்த செக்கிங் ஓடிட்டே இருக்கணும். அதே நேரத்துல கனவுல எப்படிப்பட்ட கனவு வருது, கனவுல நான் எப்படி இருக்கேன், அங்கேயும் நான் வந்து உள்நோக்கு பார்வையில இருக்கிறேனா, இல்ல கனவுல அங்க பிரபாவத்துல நான் வந்துடுறேனா. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணா அது இன்னொரு பக்கம் அவுட்லெட் ஓப்பன் ஆகும். நான் வீண் பேச்சு பேசக்கூடாது, வீண் விஷயங்களை கேட்கக்கூடாது, வீணான விஷயங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்க இங்கே வந்து டோர் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அங்கே இன்னொரு வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். கதவை சாத்துனீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும், அந்த விண்டோ டோர் ஓப்பன் ஆகும். விண்டோக்கு சாத்துட்டீங்கன்னா வென்டிலேட்டரில் வருவோம் மாயா. அது மாதிரி கனவுல வரும், நம்ம செயலில் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த பேச்சு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா எண்ணங்களில் வரும். எண்ணத்துலேயும் நம்ம நினைக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலாக கவனமாக இருந்தோம், அட்டென்ஷனில் இருந்தோன்னா அதுக்கப்புறம் எங்கே வரும் மாயா, கனவுல தான் வரும். அதனால செக்கிங் அப்படின்னா அந்த அகநோக்கு பார்வையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கனவையும் நம்ம செக் பண்ணலாம், என்னுடைய கனவு எப்படி இருக்குது அப்படின்லாம். கனவுல கூட பாவங்கள் நம்ம செய்துட்டே இருப்போம், ஏன்னா தூக்கத்தில் இப்போ சரீரத்தை விட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அப்படி ரொம்ப நம்ம பெருமைப்படுத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, தூக்கத்தில் நம்ம எந்த எண்ணத்தில் சரீரம் விட்டுருக்குறோன்றது கவுண்ட் ஆகும். அந்த கடைசி தாட்டு, நான் தூங்கும் போது கடைசி தாட்டு என்னவாக இருந்தது, அதுதான் அதை அந்த கதிக்கு தான் நான் போவேன். அதனால பாபா வந்து அப்படிலாம் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதனால தூக்கத்தையும் நம்ம செக் பண்ணணும், கனவையும் நம்ம வந்து செக் பண்ணணும், அப்போதான் ஒரு சிறந்த யோகியாக நம்ம இருக்க முடியும். ஆகையால் இந்த வாரம் ஃபுல்லாக அன்னன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாபா சொல்லிட்டே இருப்பார், வரதானத்திலையோ ஸ்லோகன்லேயோ முரளியில எல்லாமே அதெல்லாம் செய்யணும். ஆனால் பேஸ் இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஒரு நல்ல சிறந்த யோகி ஆகணும், நல்ல யோகத்தினுடைய அனுபவங்கள் அடையணும். யோக அனுபவம் அடையணுமா, எல்லாருக்கும் ஆசையாக இருக்கு, நல்லா யோகா பண்ணணும், நல்ல அனுபவம் கிடைச்சா நல்லது தானே, ஆனால் அதுக்கு முயற்சி செய்யணும் இல்லையா. அதனால இந்த வாரம் ஃபுல்லாக அகநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய முயற்சி செய்யுங்க, அல்லது அந்த உள்நோக்கு பார்வையாளராக இருக்கக்கூடிய முயற்சி செய்யுங்க. அப்போ அந்த நிலை என்னன்னு அனுபவம் செய்யுங்க, அப்போ தான் ஒரு ஊக்க உற்சாகம் இருக்கும், அடுத்தது இன்னும் நம்ம வந்து பாபாவுடைய பாலனையே அடையலாம். ஓம் சாந்தி.